Hi everyone, welcome to Alundriat. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி மூவில இருந்து அதிருதா அந்த சாங் தான். இந்த பாட்டை யார் பாடியிருக்கா பாத்தீங்கன்னா, நம்ம டி ராஜேந்திரன் சார் தான் பாடியிருக்காரு. சத்தியமா வேற லெவல்ல இருக்கும். ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, வேற லெவலு, அதை நம்மளால ரியாக்ஷன் பண்ண முடியல. சாரி, ஃபுல்லாவே இந்த பாட்டாவே பாத்துடலாம். உண்மையிலேயே பயங்கரமா இருக்க போது மார்க் ஆண்டனியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் தான். அவர் மியூசிக் தாங்க, அவர் மியூசிக்னா எல்லா பக்கமும் திரும்பினாலும் ஜிவி பிரகாஷ் தாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர், இந்த சைடு பாத்தீங்கன்னா தங்கலான், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஒரு படமாக சுதா கங்கரா கூட ஒரு இணைய போகிறார் ஒரு படம் அப்படி. ஸோ ஜிவி பிரகாஷோட மியூசிக் கேரியர் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாகிட்டு தான் போகுது. ஆல்ரெடி நான் ப்ரோமோ வீடியோ நான் பார்த்தேன், உண்மையாக சூப்பராக இருந்தது பீட்டு. அதனால் இந்த ஃபுல் சாங்கையும் கேட்டுடலாம், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் தாட் என்ன நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். வீட்டு நல்லா இருக்கு, விஷால் லுக் பயங்கரமா இருக்கு. எஸ் எஸ் சூர்யா சார் நடிப்பு நான் அரக்கன். ஓகே, வீட்டு செமையா இருக்கு. ஜிவி பிரகாஷ் தலைவா, நீடா வேற லெவல். பீட் சமையா இருக்குப்பா, நல்லா இருக்கு. பாட்டு சமையா இருக்கும் போல இருக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது. சூர்யா மாதிரி ஆக இதுதான் ப்ரோமோல பார்த்தேன். தினேஷ்மா, ஓகே. ஹ
டயலாகலாம் வச்சாங்க இவர் அங்க நிக்கிறாங்க அங்க. பாட்டு வந்து சத்தியமா அதிர்ச்சி, உண்மையில அதிர்தான் பக்காவா இருக்கு. பாட்டு வரும்போது தியேட்டர் அதிர போது மட்டும் நல்லா தெரியுது, ஏன்னா அதுக்கான எனர்ஜி ஃபுல்லான ஒரு சாங் தான் அது. முக்கியமா சொல்ல போனா டி ராஜேந்திரன் சார் அவரோட வாய்ஸ்னாலே தனிதான் எனர்ஜி தான். இப்ப இல்லை அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பாருங்க, அந்த ஏஜ் ஆன கூட அந்த இன்னும் அந்த அந்த எனர்ஜியோட இருக்காரு பாத்தீங்களா, அதாங்க டி ராஜேந்திரன். மியூசிக் வரதுல நடுவில் டப்பு டப்புன்னு அடிக்கிறாப்புல டனன்னா வரும்போது இன்னும் அந்த பழைய டி ராஜன் அப்படியே இருக்காப்புல, அதான் மேட்ரு. ஜீவ் பிரகாஷ் வேற லெவல் பண்ணிட்டாப்புல, பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கிடையாது. அந்த பாட்டை பார்க்கும் போது படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெலிபோன்ல டைம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான். விஷாலும் எஸ்ஜே சூர்யாவும் இருக்காரு இதுக்குள்ள, ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க, ஒரே கேங் தான் நினைக்கிறேன். அப்போ வர ஒரு சாங் தான் நினைக்கிறேன், ஒரு ஹாப்பி மூட்ல இருக்காம ஒரு சாங், எனர்ஜியா இருக்கும் சத்தியமா வேற லெவலு. அதுவும் டி ராஜன் சார் வேற லெவலுங்க, வேற லெவல் பண்ணிட்டாரு. பாருங்க அதெல்லாம் டான்ஸ்னா பயங்கரமா இருக்கு, நடுநல காமிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாம போயிடாதீங்க. அதை பண்ணாதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆளுங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பை பை பை.